Hi friends, body measurement எடுத்து அதை எப்படி வந்து calculate பண்ணி சுடிதார் டாப் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு அளவுகளையும் ஃபார்முலா எவ்வளோ சேர்க்கணும், ஸ்டிச்சிங்காக எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாப்போடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம். 38 வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 38ல இருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி லைனிங்கில் வந்து நம்ம 36 தான் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது சைடு ஷேப் 13 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அவரவர் பாடியில் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த வேஸ்ட் ரவுண்டு கிட்ட வர்றதை நமக்கு வந்து சைடு ஷேப்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய அளவு இது வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருந்து 13.5-14 மட்டும்தான் வரும். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் தான் 14 இன்ச் வரும், இல்லைன்னா 13.5 இன்ச்சோட முடிஞ்சிடும். அடுத்தது சைடு கட்டு, அது வந்து 22. இந்த சைடு கட் அப்படிங்கிறது வந்து சைடு ஓப்பன், அவங்க ஓப்பன் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஓப்பனுடைய லென்த்து வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு வந்து 2.5. நான் இதுக்கு நெக் ரவுண்டு ஏன் 2.5 வச்சுருக்கேன் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் எடுத்திருக்கோம், அதனால் நெக் ரவுண்டு வந்து 2.5 தான் எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் வித்து 2.5 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். அவங்களுடைய பாடியில் போட்டிருக்க சுடியில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது கூட 3/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்குங்க. இந்த 3/4 இன்ச் எதுக்காக அப்படின்னா ஃபார்முலா 2.5 யோட 3/4 இன்ச் சேர்த்து டோட்டலாக 3.5 வந்து ஷோல்டர் வித்துக்கு வந்து எடுத்துக்குங்க. அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு, அது வந்து 15.5 இன்ச். ஆம்ஹோல் ரவுண்டு அப்படிங்கிறது நம்ம கையோடைய அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து டேப் வச்சு அளவு எடுத்துக்குங்க. அதை எடுத்த அளவுகளை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து எடுத்துக்குங்க. எனக்கு வந்து 7.75. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச் எடுத்திருக்கோம், அதை வந்து நான் அப்படியே தான் வச்சுக்குவேன். பேக் நெக்கும் 4 இன்ச், அதுவும் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு வந்து 30 தான். இது வந்து ஒரு சிறிய சைஸ் அளவு தான், அதனால் வந்து 30. அடுத்தது இந்த செஸ்ட் ரவுண்டை நம்ம எப்படி வந்து ஃபார்முலா பண்ணுறது அப்படிங்கிறத இதில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு எந்த அளவாக இருந்தாலும் சரி, இப்போ 30னா 30 டிவைடட் பை 4 வந்து போடுங்க. இதில் என்ன நம்ம டிவைடட் பை 4 போடுறோமோ என்ன அளவு வருதோ அந்த அளவோட ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், 1 இன்ச் ஃபார்முலான்னு அந்த ஃபார்முலா வந்து சேர்த்துக்குங்க. இப்போ 7.5+1 இன்ச் ஃபார்முலா சேர்த்துனா நமக்கு 8.5 வந்து வரும். ப்ளஸ் அது கூட 1.5 இன்ச் வந்து நம்ம எப்பயுமே சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக விடுவோம் பாருங்கள், அந்த 1.5 இன்ச் தான் நான் இதில் வந்து சேர்த்திருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், செஸ்ட் ரவுண்டு வந்து 30 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு அதை வந்து நம்ம 4 வகுத்தோம்னா 7.5 வருது. ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஃபார்முலா எப்போவுமே நீங்கள் எந்த செஸ்ட் ரவுண்டு வந்தாலும், இப்போ இங்கே 30 இருக்குது, இது வந்து நீங்கள் 35 இருந்தாலும் சரி 40 இருந்தாலும் சரி, நம்ம அதை 4 வகுத்துட்டு அது கூட 1.5 இன்ச் இந்த 1 இன்ச் வந்து ஃபார்முலாக்காக நீங்கள் சேர்த்துக்கணும். அதை தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செஸ்ட் ரவுண்டு என்ன அளவு இருந்தாலும் அதை இந்த ஃபார்முலா படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு வந்து 26 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். இப்போ 26 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 6.5 வந்து நமக்கு கிடைக்கிது. ப்ளஸ் அது கூட 1/2 இன்ச் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பேக் சைடில் டாட் கொடுப்போம் பாருங்கள், அதுக்காக இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுவும் வந்து ஃபார்முலா தான், 1/2 இன்ச் கண்டிப்பாக நீங்கள் டாட்காக சேர்த்துக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக போடணும்னு நினச்சாங்கன்னா இந்த 1/2 இன்ச் கூட சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம இங்கே வர்ற வேஸ்ட் ரவுண்டோட டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா அந்த வர்ற அளவை அப்படியே வச்சுட்டு அது கூட 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காகவும் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வைக்காமல் நம்ம தைச்சா தப்பாக போகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1/2 இன்ச்சில் அந்த டாட் வந்து நம்ம 4.25 இன்ச்சில் பிடிப்போம், அதனால் இதனால் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் வேணும்னா இந்த 1/2 இன்ச் வச்சுக்குங்க. அடுத்தது ஹிப் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 36. இது வந்து சீட் ரவுண்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஹிப் கிட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது சீட் கிட்டையும் அந்த சீட் ரவுண்டோ வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. 36 இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 4 பண்ணோம்னா நமக்கு வந்து 9 வருது. ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து சேர்த்திக்கிறோம். இந்த 1/2 இன்ச் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார்முலா, 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தணும். எந்த ஹிப் ரவுண்டு வந்தாலும் சரி, இப்போ இங்கே 36 இருக்குது, இதே 46 வந்தாலும் டிவைடட் பை 4 போட்டு அந்த வர்ற நம்பர் கூட 1/2 இன்ச் வந்து ஃபார்முலா கண்டிப்பாக சேர்த்தணும். அதுதான் வந்து இங்கே ஃபார்முலா படி சேர்த்திருக்கோம். இப்போ ஈக்குவல் டு 9.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கிது. ப்ளஸ் அது கூட 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக வந்து சேர்த்துக்கிறோம். இதை நான் கட்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் வந்து பாட்டம், பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுக்கிறோம்ல 9.5 இன்ச், அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாட்டத்துக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்த 9.5 இன்ச் கூட நான் 1 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கிறோம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த்து அவங்களுடைய விருப்பம் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுடிதாரில் வந்து 5 இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சும், கீழே கையில் மடிப்பு பகுதி மடித்து விடுவோம்ல அதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு 10.5 டிவைடட் பை 2 போட்டு நமக்கு 5.5 வருது. ப்ளஸ் அது கூட 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டுமே அதே மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் ரவுண்டு வருதோ அதை வந்து டிவைட் பை 2 போட்டு அந்த வர்ற அளவை அப்படியே வச்சுக்கோங்க. அது கூட வர்றது நமக்கு ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக எடுக்கிற அளவு. இப்போ நம்ம எடுத்த அளவுகளை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாப் ஹைட் வந்து நான் சொல்லியிருக்கேன், அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறது, எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி செஸ்ட் ரவுண்டு தான் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட 2 அப்பர் பாடிக்கிட்டையும் நீங்கள் வந்து அப்பர் பாடி டு அப்பர் பாடி வரைக்கும் வந்து டேப்பை வந்து ரவுண்ட் பண்ணி நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, 1 இன்ச் லூஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்டும் வந்து நீங்கள் டேப் வச்சு அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து நமக்கு 1 இன்ச் 2 இன்ச் வந்து லூஸ் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா படி போட்டாலும் நமக்கு வந்து டைட் ஆயிரும். அதனால் வந்து 1/2 இன்ச் 2 இன்ச் வந்து லூஸ் இருக்கிற மாதிரியே வந்து வேஸ்ட் ரவுண்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஹிப் ரவுண்டும் 36 வந்து எடுத்திருக்கோம். நீங்கள் ஹிப் ரவுண்ட் எடுக்கும்போதும் வந்து டேப்பை லைட்டாக லூஸ் விட்டு எடுங்க. ரொம்ப நீங்கள் கரெக்டான டேப் அப்படியே கரெக்டாக ரவுண்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா, லூஸ் இல்லாமல் எடுத்தோம்னா நம்ம இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப டைட் ஆயிரும், அப்புறம் போட முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் டேப்பை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி, அதாவது வந்து 1 இன்ச் 2 இன்ச் வந்து லூஸ் விடுங்க. லூஸ் விட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்துக்கோங்க. அந்த எடுத்த அளவுகளை தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்முலா வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 இன்ச் சேர்த்தணும். இப்போ நம்ம எடுத்த அளவில் டிவைடட் பை 4 போட்டுட்டு வர்ற அளவோட 1 இன்ச் சேர்த்தணும். அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் எடுத்த அளவை டிவைடட் பை 4 போட்டு, இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா இந்த டாட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்துறோம். இது சேர்த்துலைனாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக மிஸ்டேக் தெரியாது. ஏன்னா 1/2 இன்ச் அப்படிங்கிறது அந்த சைடு டாட் தான். நம்ம எப்படியா இருந்தாலும் சைடு டாட் பிடிப்போம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இதை விட்டு தான் பிடிக்கணுமா, சில டைம் வந்து நம்ம இதை விடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இன்னும் ஃபிட்டாக இருக்கும் நமக்கு அந்த 1/2 இன்ச். அதையே வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்துனா 7 இன்ச் வருது. நம்ம அந்த 1/2 இன்ச் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணாலும் நமக்கு இன்னும் ஃபிட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக விடணும் வேண்டியதில்லை அப்படிங்கிறது ரொம்ப இது கிடையாது. விடுறதுனா விட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் தேவையில்லை. இப்போ ஹிப் ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் எடுக்க சொல்லியிருக்கேன். 2 இன்ச் லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் டிவைடட் பை 4 போட்டு, இதில் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான் ஃபார்முலா. வர்ற அளவுகளோட 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துட்டு ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் விட்டுக்குங்க. பாட்டமில் நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த எடுத்த அளவுகளிலிருந்து 1 இன்ச் சேர்த்து எடுத்து பாட்டம் அளவுகளை எடுத்துக்குங்கன்னு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங்கை நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. காட்டன் லைனிங் அப்படின்னா வந்து நமக்கு சுருக்கமாக இருக்கும், அதனால இழுத்து வந்து அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணி இந்த மாதிரி வந்து நேராக ஃபுல்லாக வந்து மடிச்சுட்டு இதை வந்து 2 மடிச்சுக்குங்க. ஒன்ஸ் வந்து மடிச்சுட்டு அது இந்த மாதிரி 2 மடிச்சுக்குங்க. சுடிதார் டாப்க்கு இந்த மாதிரி தான் வந்து லைனிங் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரா எட்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைனிங்கில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து டாப்போட ஹைட் வந்து எடுத்துக்கலாம். 36 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக சேர்த்து 36.5 இன்ச் இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். முப்பத்தி 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இது நேர் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. டேப் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு சைடு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. 13 இன்ச் வந்து சைடு ஷேப், சைடு ஓப்பன் அதுக்கு வந்து 22 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன்.
அடுத்தது பேக் நெக்கு 4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அது வந்து கீழே அடித்துணியில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 4 இன்ச் ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆர்ம் ஹோல் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருக்க அளவு இங்க இருக்கு அப்படினு சொல்லி செக் பண்ணிக்கங்க அடுத்து செஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் 7 இன்ச் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் ஹிப் ரவுண்ட் 9.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் பாட்டம் 10.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் இப்போ இதெல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது லைன் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துக்குமே வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கீழே 1/2 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் 7.5 இன்ச் வேணும் 7.5 இன்ச் இருக்குது இதை வந்து இன்ட் போட்டுக்கலாம் இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ண லைன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் கீழே மட்டும் கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நான் ட்ரா பண்ணுற போகிறதில்ல ஏன்னா நம்ம இதை வந்து கேன்வாஸில் ட்ரா பண்ணிட்டு தான் இதில் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இங்கே பேக் சைடில் நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்காக கிளாத் இந்த மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பாருங்கள் அந்த நேர் வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நல்லா நெகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு வந்து தெரியும் அந்த மடிப்பில் இருந்து பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து மேல் 5 இன்ச் கீழே 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் இப்போ இங்கே நம்ம டாட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நீடில் மார்க் வந்து பண்ணிக்கலாம் ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் மட்டும் வந்து நீடில் மார்க் வந்து பண்ணிக்கோங்க இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நேர் வந்து அப்படியே வந்து டாட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த நேர் தான் வந்து நம்ம தையல் போடுவோம் அதனால் இந்த இடத்துலையும் வந்து நம்ம நீடில் மார்க் கொடுத்துட்டோம்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹிப் ரவுண்ட் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து நெடில் மார்க் வந்து போட்டுக்கணும் இதில் நீங்கள் நெடில் மார்க் போடலை அப்படின்னாலும் இந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த சைடு வந்து தட்டி விட்டோம்னா இதனோட மார்க்கிங் வந்து விழுந்துடும் அப்படியே நமக்கு இதில் இருக்க ட்ராயிங் அப்படியே அந்த சைடும் வந்துடும் அப்படி வச்சும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரா எட்ஜை கட் பண்ணிக்கலாம் இங்க
இங்க நெக் கிட்ட நான் கட் பண்ண போறது இல்ல அதனால வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணிக்கிறேன் இதல சிசர் கட்லாம் வந்து கரெக்ட்டா போட்டுடுங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல போட்டுக்கங்க வேஸ்ட் ரவுண்ட்ல போட்டுக்கங்க ஹிப் ரவுண்ட்லயும் போட்டுக்கங்க ராய் எட்ஜ்க்கு ஒரு லைன் போட்டுருங்க கீழ அடிச்சு திருப்பிறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க स्लीव उड़े लेंत अंज इंच प्लस अरे इंच वो एक्स्ट्रा सहत अंज इंच मार्क पड़ी करें की वो मूण इंच मार्क पड़ी करें अलग कुछ दूर तल मार्क पड़ी की लाइन पटकेंगे आम होल राउंड एल मुकाल इंच वो मार्क पड़े अंर इंच वो स्टिचिंग एंडकें स्लीव राउंड अंजे हाल अदल इंच वो स्टिचिंग की वो क्रॉस लाइन पटकेंगे आम होल डेप्त கிளாத் ஓபன் பண்ணிட்டு ரெண்டு கிளாத் மட்டும் கட் பண்ணிக்கங்க நீங்க சிசர் கட்லாம் போட்டுக்கங்க இந்த டாப்லயும் வந்து மெயின் கிளாத் ஒரு மடிப்பு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கங்க और मड़प वह मारे मड़चे वो रेडा अभी मड़चिकों फोलिंग सैड सैडम ओपन सैड इत सैड वर् मेरी वो मड़चिकों की वो पिशु पगति वह मारे मड़चिकों मेल नमक वो फोलिंग मादी तक मड़च तक और स्केल नाम वटी वैनिंग क्लाते इतमें वचकल லைனிங்ல நம்ம 36 இன்ச் எடுத்துறோம் ஆனா மெயின் கிளாத்ல நமக்கு 38 இன்ச் வேணும் 2 இன்ச் வந்து லைனிங்ல கமி பண்ணிருக்கோம் ஹைட் வந்து மெயின் கிளாத்ல வைக்கும்போது நம்ம வந்து 38 இன்ச் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழ நம்ம இந்த லைன் போட்டுறோம் பாருங்க இங்க இருந்து 38 இன்ச் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் சேர்த்து 38 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க मार्क पड़े नेर वो लाइनिंग वचिकल अइन पड़ी कामचर ना उइनिंग नाम रे इंच वो माइनस पड़ी वो की वो मड़प पैन पटर லைனிங்கை விட இங்கிட்டு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க வந்து கட்டிங் வந்து போட்டுக்கங்க அப்பனாதான் நம்ம வந்து இத ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது ஓபன் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது லைனிங் எட்ஜ் தையல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போடலாம்
இப்ப இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து வெச்சுக்கலாம் இந்த ஓரத்துல வந்து வெச்சுக்கங்க ஃபோல்டிங் சைடு தான் வந்து இந்த சைடு இருக்கு லைனிங் இந்த சைடு ஃபோல்டிங் மெயின் கிளாத்ல இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாப் கட் பண்ணிக்கலாம் இந்த நேர் வந்து சிசர் கட்டும் நீங்க போட்டுக்கங்க இங்க கீழ நம்ம லைன் போட்டுக்க பாருங்க அதுல வந்து சிசர் கட் பண்ணிக்கிங்க ரா எட்ஜையும் கட் பண்ணிரலாம் மெயின் கிளாத் கட் பண்ணிட்டோம் அடுத்து இங்க நம்ம ஸ்லீவ் வெச்சிருக்கோம் பாருங்க இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கங்க இந்த கேன்வாஸ்ல நம்ம நெக்ரவுண்ட் வந்து 2.5 இன்ச் எடுத்தோம் ஆனா நம்ம இதுல கேன்வாஸ்ல டிரா பண்ணும்போது 2.75 இன்ச் வந்து டிரா பண்றோம் அது ஏன் 2.75 இன்ச் மார்க் பண்றோம் அப்படினா நம்ம இந்த கேன்வாஸ்ல நடுவுல வந்து கட் பண்ண மாட்டோம் நீங்க அந்த மாதிரி வந்து டிசைன் குடுக்குற போது நமக்கு 2.5 இன்ச் வந்து நெக்ரவுண்ட் வருதுனா நீங்க 2.75 இன்ச் வந்து எடுத்துக்கணும் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக கேன்வாஸ்ல சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ வந்து 2.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச் அதே நேரம் 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு இதல வந்து டிரா பண்ணிக்கலாம் நீங்க டிரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து டாட் மாதிரி வெச்சுக்கங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க டிரா பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க டாட் மாதிரி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டிரா பண்ண ஆரம்பிங்க இது நல்லா டார்க்கா வந்து டிரா பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம அடுத்த சைடு வந்து இதுல இருக்கிற மார்க்கிங் எல்லாம் வந்து அந்த சைடு பண்ணனும் அதனால வந்து டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இத நான் வந்து டார்க்கா மார்க் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம அந்த போட்டுக்க பாக்ஸ்ல இருந்து கரெக்ட்டா வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க 1 இன்ச் 1/2 இன்ச் நம்ம விருப்பம் எவ்வளவு வேணாலும் வந்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒன்லி வந்து ரவுண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த பாக்ஸ்ல இருந்து மட்டும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது அப்படியே ரவுண்ட் ஷேப்க்கு டிரா பண்ணிருங்க கேன்வாஸ் இந்த சைடு திருப்புனோம்னா நமக்கு இதுல அப்படியே வந்து அந்த டிராயிங் உடைய அச்சு வந்து தெரியும் நீங்க அது மேலயே வந்து டிரா பண்ணிக்கலாம் இதுலயே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லைட்டா டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டார்க்கா டிரா பண்ணிக்கிங்க ஓபன் பண்ணி பாருங்க கரெக்ட்டா இருக்கானு கரெக்ட்டா இருந்ததுனா மறுபடியும் அது மேலயே டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடும் நம்ம இதல இருக்குற அளவையே வந்து டிரா பண்ணிட்டோம் இந்த 1/2 இன்ச் அளவு போட்டோம் பாருங்க அது அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த நடு சென்டர்ல வந்து ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க அடுத்து இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அங்கேயும் வந்து அத மடக்கிட்டு சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க இப்போ இத ஓபன் பண்ணி வைக்கிறேன் பாருங்க நம்ம 2.5 இன்ச் எடுத்தோம் நமக்கு இந்த சைடு மட்டும் தான் வரும் அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு இதுல இல்லாம போயிடும் அதனால இப்ப நடுவுல பாருங்க நம்ம இத வந்து கட் பண்ணவே இல்ல சில டைம் வந்து நம்ம இதே அளவுக்கு கட் பண்ணிடுவோம் அப்படி கட் பண்ணிட்டோம்னா 1/2 இன்ச் தையல் நம்ம வந்து மெயின் கிளாத்ல வைக்கும் போது போடுவோம் ஆனா இந்த கேன்வாஸ் வந்து நீங்க நடுவுல கட் பண்ணல அப்படினா நெக் ரவுண்ட விட 1/2 இன்ச் வந்து அதிகமா எடுத்துக்கங்க
பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணோம், கட் பண்ண லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே எப்படி வச்சு கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாடி மெஷர்மெண்ட்டு இது வந்து 30 சைஸ் அளவில் சுடிதார். இந்த அளவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் உள்ளவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.